வெற்றி குடிகட்டு சினிமா பாணியில் வெளிநாட்டில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி நூற்றுக்கணக்கான இளைஞர்களிடம் சென்னை நிறுவனம் சுமார் 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். தியாகராய நகரில் நாப்ரூஸ் மரைன் ஹாஸ்பிடாலிட்டி என்ற தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இந்த நிறுவனம் சமூக வலைதளம் மற்றும் இணைய வேலைவாய்ப்பு தளங்களில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களில் பணிபுரிய ஆட்கள் தேவை என்று விளம்பரம் வெளியிட்டனர். இதை நம்பி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பட்டதாரி இளைஞர்கள் வேலைக்காக விண்ணப்பித்தனர். வேலைக்காக விண்ணப்பித்தவர்களிடமிருந்து ஆவணம் சரிபார்த்தல், 2ஆம் தவணை, 3ஆம் தவணை என ஒவ்வொரு நபரிடமிருந்தும் அவர்களது வேலைக்கு ஏற்றார் போன்று 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை கட்டணமாக பெற்றுள்ளன. கடந்த மாதம் வேலை பெற்றதற்கான ஆணை மற்றும் வெளிநாடு செல்வதற்கான விசா உள்ளிட்டவைகள் தயாராக இருப்பதாக கூறி பணம் செலுத்தியவர்களுக்கு விசா கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தாமதமாகி வந்ததால் விசாவை சந்தேகமடைந்து சோதனை செய்தபோது மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையில் உள்ள நாப்ரூஸ் அலுவலகத்துக்கு வந்து பார்த்தபோது அலுவலகம் பூட்டி இருந்தது. அதன் பின் பாதிக்கப்பட்ட 100க்கணக்கான இளைஞர்களும் மொத்தமாக கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வரை தனியார் நிறுவனம் இளைஞர்களிடம் ஏமாற்றியுள்ளதாக புகார் அளித்தனர். புகார் குறித்து விசாரணை நடத்திய சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் இது ஒரு போலியான வேலைவாய்ப்பு நிறுவனம் என்பதை கண்டுபிடித்தனர். வெளிநாட்டில் இயங்கி வரும் பிரபல நிறுவனத்தின் பெயரில் இணையதளத்தை போலியாக உருவாக்கி கூகுளில் தேடி எடுத்த பல்வேறு படங்களை பதிவேற்றி வேலை தேடும் பட்டதாரிகளை நம்ப வைத்து மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசார் போலி வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தியது பால்பாண்டி என்ற நபர் என்பதை கண்டுபிடித்தனர். அவரது தொடர்புகளை புலனாய்வு செய்ததில் பால்பாண்டி திருப்பூரில் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். குற்றவாளி தப்பிவிடாத வகையில் வியூகம் அமைத்து மடக்கி கைது செய்தனர். 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் பால்பாண்டி சில ஆண்டுகள் வெளிநாட்டில் வேலை செய்த அனுபவம் பெற்றவர் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேலை தேடும் இளைஞர்களிடம் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோகத்தை சாதகமாக்கி கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டும் நோக்கத்தில் இவர் போலி நிறுவனம் தொடங்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மலேசியா, சீனா, தாய்லாந்து, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு நிறுவனங்களுடன் வர்த்தக தொடர்பு, வேலைக்கு ஆட்களை பணியமர்த்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது போன்ற நிறுவன இணையதளத்தில் போலியான தகவல்களை ஏமாற்று நிறுவனமான நாப்ரூஸ் மரைன் ஹாஸ்பிடாலிட்டி நிறுவனத்தின் இணைய பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனை நம்பி தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு வெளிமாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரும் பணம் செலுத்தி ஏமாற்றமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எழுந்துள்ளது. சுருட்டிய பணத்தில் பால்பாண்டி சொத்துக்களை வாங்கியுள்ளாரா, பணமாக பதுக்கியுள்ளாரா என்பது அவரிடம் மேலும் நடத்தும் விசாரணையில் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவரது போலி நிறுவனத்தில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி ஏமாற்றமடைந்தவர்களின் எதிர்காலம் என்ன, அவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் போலி வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் பணம் செலுத்தி தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் ஏமாற்றத்துக்கு ஆளாகி இருப்பது வேலை தேடும் இளைஞர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.